தமிழ் சினிமாவோட பிக் ஸ்டார் ப்ளஸ் ட்ரெண்டிங்லேயும் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் செம்ம பீக்கில் இருக்க ஒரு ஹீரோ சினிமாவை விட்டு விலகிறேன்னு சொன்னது இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவோட இப்போதைய பிக் ஸ்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டால் விஜய், ரஜினி, அஜித், கமல். துரதிருஷ்டவசமாக இவங்க நாலு பேருமே சினிமா பயணத்தோட லாஸ்ட் பேஸில் இருக்காங்கங்கிறது தான் ஒரு கசப்பான வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு உண்மை. ரஜினியை எடுத்துக்கிட்டால் இவருடைய ஏஜ் இப்போ 73 ஆகுது. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ சப்ஜெக்ட்லலாம் ரஜினி ரீசன்ட் டைம்ஸில் நடிக்கவே இல்லை. வேட்டையை நான் தலைவர் 171லாம் முடிச்சிட்ட பிறகு 2 வருஷத்துக்கு ஒரு படம் இவர் ஆக்டிங்கில் வர்றதே பெரிய விஷயமாகிடும். ரஜினி ஆக்டிங்கில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் இவர் கேமியோ பண்ணியிருக்கா லால் சலாம். பிப்ரவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து அஜித் குமார் எடுத்துக்கிட்டால் தலை போல வருமானு படத்தில் சாங்ஸ் வச்ச அஜித் ஒரு கட்டத்தில் என்னை யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னதுலேருந்து ப்ளஸ் வேர்ல்டு டூர் பிஸ்னஸ்னு சினிமாவில் அஜித்தோட அந்த ப்ரொஃபஷ்னலிசம் போக போக கம்மியாகிக்கிட்டே இருக்க விடாமுயற்சியாக நேக்கே 63 இந்த படங்கள்லாம் முடிச்சிட்ட பிறகு ஃபுல் ஃப்ளெஜ்டு வேர்ல்டு டூரை தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நியூஸ் வந்திருக்கு. அஜித் ஆக்டிங்கில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற மூவி விடாமுயற்சி. அடுத்து கமல்ஹாசனை எடுத்துக்கிட்டால் இவருடைய ஏஜ் கிட்டத்தட்ட 70 வயசாகிடுச்சு. ப்ளஸ் பொலிட்டிக்ஸ்லேயும் இருக்கார். தேர்தல் டைம் வந்துட்டால் முழு கவனத்தையும் தேர்தலில் தான் செலுத்த முடியும். ப்ளஸ் வயசும் ஆகிட்டே இருக்க இந்தியன் த கிளைஃப் அன்பறிவு மூவிக்கு அடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே இவருக்கு பெரிய விஷயமாகிடும். அடுத்து விஜயை எடுத்துக்கிட்டால் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, தி கோட் அண்ட் தளபதி 69 இந்த 2 படங்களுக்கு அடுத்து சினிமாவிலிருந்து விலகி முழு கவனத்தையும் அரசியலில் கொடுக்க போகிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே விஜய் சொல்லிட்டாரு. ஸோ இப்படி தமிழ் சினிமாவோட பிக் ஸ்டார்ஸ் 4 பேருமே அவங்களுடைய சினிமா பயணத்தில் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்கங்கிறது தான் ஒரு உண்மை. இன்னும் 4 to 5 இயர்ஸ்லாம் 4 பேருமே சினிமாவில் இருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிவிடுவேன், இனிமேல் இந்த FDFS அந்த ஏர்லி மார்னிங் ஷோலாம் இருக்குல்ல அதெல்லாம் அவ்வளோதான். இனிமே அடுத்த கட்ட டாப் ஸ்டார்ஸ் யார் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.